என்னடி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க? மணி 8 ஆச்சு. ஐயோ 8 ஆச்சா? ம் ஜெயபால்னே மணி 8 ஐரே மணி 8 ஆச்சு. யோ கள்ள கர்ற மணி 8 யா? மணி 8 யா? ஓடியா ஓடியா மணி 8 ஆச்சு. யோ சீர ஓடியா யா? அமுக்கு அமுக்கு சொடமுக்கு அமுக்கு. என்ன விட்டுருங்க ஐயா. யோ எதுக்கு எல்லாம் இப்படி ஓடுறீங்க? இந்த ஊர்ல வெள்ளைங்கிரி வெள்ளைங்கிரின்னு ஒருத்தர் இருக்கிறான். ராத்திரி 8 மணி ஆனா பாடியே எங்களை கழுத்தறுத்துருவான். அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க பிளீஸ். நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? எத்திரிங்கப்பா எத்திரிங்க. நீங்க இல்ல அப்படி ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நாங்களும் எதிர்பார்க்கல. ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. பக்கத்து வீட்டு டிவில ஒளியும் ஒளியும் ஓடுது, அதை சொல்றியா? அது எப்படி உங்களை கரெக்டா கண்டுபிடிச்ச சார்? உங்களை மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார். சார், இவ்வளவு பெரிய திறமைய வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது? கோயில் பொடிச்சு கூண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம் இது, பாட சொல்லுகிற உலகம். மயில பொடிச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் இது, ஆட சொல்லுகிற உலகம். இந்த அளவுக்கு என்னுடைய திறமையை புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மீசை உள்ள சங்கராபரணமே, இந்த தெருவுல வீடு வாடகைக்கு தேடி அலைஞ்சோம், ஒரு நாய் கூட இடம் கொடுக்கல. சரி, ஊரை விட்டே போலாம் நினைக்கும் போது ஒரு அவல குரல், ஒரு அற்புதமான குரலை கேட்டு இங்க வந்தோம். என்ன, உங்களுக்கு வீடு கொடுக்கலையா? ஆமாம் சலங்கை வழியே. யார் அவன்? அவளை நான் பாத்துக்கிறேன். தொடக்குனா இது வண்டி சேவா. எவனே என் சிசியனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? நீங்க கொடுக்கலன்னு ஏடா? நான் கொடுக்கறேன் அவங்களுக்கு வீடு. இனிமேல் அவங்க எம் வீட்டுல தான் இருப்பாங்க. தம்பி, பொட்டி படிக்கல் எடுத்துட்டு உள்ள போங்க.